தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா தான் நமக்கு பூரி நல்லா வரும். இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சி இப்போ ஒரு கிளே வெச்சுக்கலாம். அதான் இப்போ வந்து நம்ம இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ இட்லிக்கு செஞ்சிரலாம். இட்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேட்ல வந்து எண்ணெய் தடவி வெச்சிரலாம். பாருங்க இட்லிக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இட்லி தட்டுல. அதுக்கப்புறம் இட்லி பேட்டர் அதில் ஊற்ற வேண்டியதா. அம்மா வந்து ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்காங்க. அதில் உப்பு சோடா மாவெல்லாம் போட்டுட்டு ஸோ அப்படியே எடுத்து நான் அதில் ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இட்லி குண்டால் வந்து ஒரு 1-2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி பிளேட் அதில் வச்சிடுறேன். அதுக்கம்மா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ஆல்மோஸ்ட் வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சாச்சு, பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா குருமா செய்யணும் அது தொடங்கிறதுக்காக. ஸோ அதுக்கால இப்போ வந்து குருமா செய்வோம். இப்போ குருமா செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் குக்கரில். அதுக்கம்மா 1 இன்ச்சு பட்டை, 1 ஏலக்காய், 3 லவங்கம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனக்கப்புறம் இதோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம வந்து இது கோகோனட் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணுறதுனால இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா வந்து வதக்குறேன். இது ஒன்றும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் குருமாவுக்கு நான் வந்து கேரட், பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுருக்கேன், ஸோ அதால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த கோகோனட் பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1/2 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பெரிய பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். நான் டோட்டலாக 6 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி எப்படி கட் பண்ணணும்னா பாருங்கள், இப்படி 1 வாட்டி கட் பண்ணி இப்படி 1 வாட்டி கட் பண்ணி மிக்ஸில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கொத்தமல்லியும் போட்டுடலாம். அந்த காம்போடையே போடுங்க, அப்போ இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே அரைச்சாச்சு. கோகோனட் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம்.
பாருங்க இதையும் ஊத்தியாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா நான் mix பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸியும் கழுவி லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு அரை கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா அடி புடிச்சு போயிடும் அதால வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா அரை கப் தண்ணிய நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏதாவது கம்மியா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிரலாம் எனக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும் அதால இத நான் பக்கத்து ஸ்டவ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டவ்ல வந்து அம்மா பூரி சுட போறாங்க பாருங்க ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மூடி போட்டு மூடி விசில் போட்றீங்க இதுவும் வெந்துட்டே இருக்கும் அதுக்குள்ள நம்ம பூரியும் சுட்டறலாம் பாத்தீங்களா பூரி எவ்வளவு புசு புசுன்னு சூப்பரா வருதுன்னு அவ்வளவுதான் இதோட வேலையும் finished இப்போ இதுக்கு வந்து நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் அதுக்கு அரை மொடி தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி அக்கம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் கிரைண்ட் பண்ணக்கம்ம இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி விட்டு இத வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த சட்னியை வந்து தாளிக்கல உங்களுக்கு வேணா நீங்க தாளிச்சுக்கலாம் பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தோசையை ஊத்திடலாம் फर्स्ट வந்து தவால வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அக்கம தோசை பேட்டர் எடுத்து ஊத்திடலாம் கொஞ்சம் அதுக்கு மேலே ஆயில் விட்டு அதுக்கம ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிட்டீங்கனா அவ்வளவுதான் தோசையும் நல்லா பாத்தீங்கனா மேலே எல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து அவ்வளவுதான் இத எடுத்து ப்ளேட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளோட வெஜ் குருமாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு இத ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டிபன் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இட்லி எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க செம்மயா இருக்கு செம டேஸ்டாவும் இருக்கும் அக்கம பூரி பாருங்க நல்ல புசுபுசுன்னு இருக்கு அக்கம தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கு அவ்வளவுதான் நம்மளோட டிபன் ஐட்டம் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாட்டர்டே அப்படின்றனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ்லேயே தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம் அதுக்கு சாம்பாருக்கு வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சாம்பார் பருப்பு ஊற வைக்கிறோம் அது குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டிஃபன் செஞ்சாச்சு ஈஸியாக முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து லஞ்சுக்கும் வந்தாச்சு லஞ்சுக்கும் செய்யணும்னு ஸோ சாம்பார் பருப்பு வெந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் அரிசி ஒயிட் ரைஸும் வச்சிருக்கோம் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறது இல்லை பாதி தான் எடுக்கிறேன் ஏன்னா அந்த வந்து அந்த வீடியோ வந்து எதுக்குமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் பாருங்க அந்த தாளிக்கிற சீனெல்லாம் இதில் வராது ஸோ அந்த இது மாதிரியும் தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பருப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதான் எடுத்திருக்கேன் ஏன்னா டைம் இல்லை ஏன்னா போய் பூஜை சாமான் அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு ஸோ அதால் வந்து நான் இது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் லஞ்ச் வேலையும் ஃபினிஷ்ட் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஃபுல்லாக பூஜை வேலை தான் ஸோ வாங்க அந்த வேலையும் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சொயுண்டை செய்யலாம் அதுக்கு 1/2 கப் கடலப்பருப்பை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் 1 கப் சாரி 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் 1/4 கப் வாட்டர் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க இந்த சொயுண்டை அந்த பூர்ணத்துக்காக பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் கொதி வந்தால் போதும் இப்போ வந்து அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுக்கு வந்து 1 கப் மைதா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அக்கமா கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு பழத்துக்கு வரணும் கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா அது கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பூர்ணத்துக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரை மூடி தேங்காய்
அக்கமா ஏலக்காவை சேர்த்து அரிச்சி அந்த பூர்ணத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சொய்யுருண்டையும் சாப்பிட நல்லா இருக்கும். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டாக வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த சைஸ் ரவுண்டாக உருட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வடையும் நாங்கள் செஞ்சோம். ஸோ அதுலேயும் வந்து இப்போது சொய்யுருண்டையும் பொறிக்க போகிறோம். இப்போ வந்து அந்த சொய்யுருண்டை ரவுண்டை இது பண்ணி வச்சோன்னா அதை வந்து அந்த பேட்டரில் போட்டு இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணால் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஆயிலில் வந்து ஒரு இது விட்டால் இந்த மாதிரி எழுந்து வரணும். அந்த மாதிரி வந்தால் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம சொய்யுண்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. நல்லா ஒரு சைடு வந்துருந்துமே இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நைஃப் வச்சு திருப்பி போடுங்க இந்த மாதிரி. அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்தும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சொய்யுருண்டை. அவ்வளோதான். மலையனூர் மாயே வருவாயே வரம் தருவாயே. அண்டி வருகின்ற பஞ்ச பசி எல்லாம் போக்கிடும் தாயவனே, எண்ணுகின்ற வேண்டுதை எல்லாம் முடித்திடும் தாயவனே, முடித்திடும் தாயவனே. ஓம் சக்தி காளியம்மா அங்காள தேவியம்மா, எங்கள் குறை தீர்த்திடவே வாடியம்மா, எங்கள் குறை தீர்த்திடவே வாடியம்மா. வாடைக்காரியம்மா பூங்காவனத்தாளே, உற்றாக நின்றவளே வாடியம்மா. வாடைக்காரியம்மா பூங்காவனத்தாளே, உற்றாக நின்றவளே வாடியம்மா. ஆங்காரி பூங்காரி நீங்காரியே, அருளோடு என்னை காக்கும் திருதோலியே.
செல்வமும் என்னாலும் தந்திடும் வேப்பிலை நாயகி வாடியம்மா. நன்மையும் செல்வமும் என்னாலும் தந்திடும் வேப்பிலை நாயகி வாடியம்மா. ஆங்காரி ஓங்காரி யாரியே அருளோடு எனை காக்கும் திரிசூரியே. அதே மாதிரி